அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது களத்திர தோஷத்தை நீக்கக்கூடிய திருக்கொள்ளிக்காடு பொங்குசனீஸ்வரர் ஆலயம். இங்கே என்ன ஸ்பெஷல்னா, ஏழரை சனி, அஷ்டமி சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இல்லை சனி திசை நடக்கிறவங்க இவங்க எல்லாருமே என்ன செய்யலாம், இந்த ஆலயத்திற்கு போய் வழிபாடு பண்ணலாம். பொங்கு சனீஸ்வரர் வழிபாடு பண்ணால் இழந்த செல்வங்களை மீட்டு கொடுப்பார். ஏழரை சனி அஷ்டமி சனியில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தொந்தரவுகளை நீக்கி உங்களுக்கு வாழ்வில் அனைத்து விதமான சௌக்கியங்களையும் கொடுப்பார். சரி, கலஸ்திர தோஷங்கிறது ஏழில் சனி இருக்கிறது, பெண்களுக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது, இல்லை குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறது, சனி செவ்வாயோட பார்வையில் இருக்கிறது, இல்லை சனி ராகுவோட சாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஆலயத்திற்கு போய் சனிக்கிழமையில் வழிபாடு பண்ணணும். இங்கே என்ன நேர்த்தி கடன் பிரார்த்தனை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சனிக்கிழமை ஆலயத்துக்கு போகணும்னா புதன்கிழமையும் என்ன செய்யணும், 1.5 லிட்டர் நல்லெண்ணெய், 1.5 கிலோ உளுந்து, 1.5 கிலோ எள், இதை மூன்றையும் வாங்கி உங்கள் பூஜை ரூமில் வச்சு நல்ல சனி பகவானையும் ஈஸ்வரனையும் வழிபாடு பண்ணி சனிக்கிழமை இது 3 நாள் உங்கள் வீட்டில் இருக்கணும். சனிக்கிழமை இதை கொண்டு போய் கோவிலில் தானமாக கொடுத்துட்டு சுவாமிக்கு உள்வத்தால் அர்ச்சனை, சனீஸ்வர பகவானுக்கு கருங்கோலை பூசாட்டி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி சனிக்கு உரிய 19 வருஷத்தை 19 முறை வளம் வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா சனியால் ஏற்படக்கூடிய கண்டக கலஸ்திர தோஷம், ஏழரை சனி அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, இது போன்ற சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் அனைத்து விதமான வெற்றிகளையும் உங்களை தேடி வருவோம். இந்த ஆலயத்திற்கு எப்படி போகணும்னா, திருவாரூர் அப்படின்னு ஊர்லேருந்து திருக்கொள் திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் கச்சனம் ரோட்டு வழியாக வலதுபுறமாக சென்றால் கோவில் 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கோவிலை அனைவரும் வழிபட்டு உங்களுக்கு தேவையான பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.